श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्पुरुषपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சௌரியத்தில் பத்தாவது அங்கத்தில் விஷ்ணு பக்தி கருத்மான ஸ்தோத்திரம் பண்ற அந்த சன்னிவேசத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். கருட தண்டகத்துல மூணு சரணங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இப்ப நாலாவது சரணம். இந்த நாலாவது சரணத்துல ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லி சொல்ற மனுரணகத பட்சி வக்திர ஸ்புரத்தாரக சித்திரபானு பிரயா பிரியாசேகர ஸ்தாவக ஸ்திராயதான்னா त्रिवर्गापवर्ग प्रसूति परव्योमधामन् वलद्वेषितज्वलद्वालखिल्य प्रतिज्ञावतीर्ण वेदान्तत्वबुद्धिम् पराम् भक्तिधेनुम् जगन्मूलकन्दे मुकुन्दे महानन्ददुग्धिम् दधीथा मुधाकामहीना मुधाकामहीना महीना महीनान्तका। கருடதண்டகத்தெல்லாம் சின்ன பசங்களுக்கு கூட அதை சொல்லி கொடுத்தோம்னாக்கா அசெல்லாம் தெரிஞ்சுக்கோணும். அந்த சொல்றதுலயே ஒரு சந்தோஷம், பசங்களுக்கு உற்சாகமா சொல்லுங்க. மீதி ஸ்தோத்திர பாட்டத்தெல்லாம் கேட்டலும் இந்த தண்டகம் அதே மாதிரி மகாவீர வைபவம் இதெல்லாம் சொல்லச்சு பசங்களுக்கு தானா ஒரு அந்த சேவிக்கச்சேய ஒரு சந்தோஷம் ஏற்படும். மனுரநகதபட்சிவக்ரஸ்புரத்தாரகஸ்தாவகச்சித்ரபானுப்ரியசேகரஸ்த்ராயதாம் நஹா த்ரிவர்காபவர்கப்ரசூதிஹி பரவ்யோமதாமன்னை வலத்வேதிதர்பஜ்வலத்வாலகில்யப்ரதிஜ்ஞாவதீர்ண ஸ்திராம் தத்வபுத்திம் பராம் பக்திதேனும் ஜகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோக்திம் दधीथा मुधा का महीना महीना महीनांतका। इदुक्कु मिन्ने चरणत्तुल प्रार्थिच्च एन्नन्ना अध्यात्म विद्या विधेया विधेया भवद्दास्यमापा दयेथा दयेथाश्च मे। எனக்கு அத்தியாத்ம ஜானம் வரணும், அத்தியாத்ம வித்யாக விதேயாக ஆத்மோஷயமான ஜானம் என் வசமாக இருக்கணும். இப்போ வேதாந்தத்தில் நான் நல்ல புலமை பெற்றவனாக இருக்கணும், அதோடு மாத்திரமில்லை என் வசமாக இருக்கணும்ன்றது தாத்பரியம் என்ன? அச்சினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்தி ஸ்வயம் ஆச்சாரத்தே எஸ்மாத்துன்னு சொல்லியிருக்கு. அதில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நானும் அனுஷ்டிக்கிறவனாகவும் இருந்துட்டு இருக்கணும். அப்போ பகவத் சேஷத்துவங்கள்லாம் எம்பெருமானுக்கு நாம் எல்லாரும் சேஷபூத்தனாக இருந்துட்டு இருக்கோன்றது தானே வேதாந்த சாஸ்திரம் தெரியப்படுத்துறது. எல்லாம் எம்பெருமான் நமக்கு வந்து சுவாதந்திரியம் கிடையாது, நமக்கு லிமிட்டட் சுவாதந்திரியம் தான் ஈஸ்வரன் கொடுத்துருக்கான். ஈஸ்வரன் கொடுத்திருக்கிற சுவாதந்திரியத்தை கொண்டு நாம் காரியத்தை பண்றோம். அப்படி பண்ணச்சு வரக்கூடிய பலன்கள் எல்லாமே ஈஸ்வரனுக்கு தான் வருதே தவிர நமக்கு ஒண்ணும் இல்லை. பிரதான பலியாக ஈஸ்வரன் தான் இருக்கான்றதெல்லாம் வேதாந்தம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுருக்கிறதோட மாத்திரம் இல்லை, அது பிரகாரமும் நடக்கணும். அப்படி இருந்தாதான் வேதாந்தம் நமக்கு விதேயமாக இருக்குன்னு அர்த்தம். ஆகையில் அந்த பர்யந்தமான ஒரு ஞான விசேஷம் அனுஷ்டான விசேஷம் எல்லாவற்றையும் நேர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணேன். அடுத்தது பவத் தாஸ்யமாபாதயேதாக தயேதாச்சமேன்னு சொல்லி சொல்ற மேன்றது என் விஷயத்துலன்னு அர்த்தம்.
பவதாஸ்யம் உமக்கு தாசபூதனாக இருக்கும்படியாக அதை எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணுங்க என்ன சொல்லணும் அவர் நம்மளா தாசனா இருந்தா தாசனை ஏத்துக்க போறே அதுக்கு என்னன்னா நம்மளுடைய தாசியத்துவத்தை அவன் ஏத்துக்கணுமே அதுவும் முக்கியம் அதையும் நீர் அனுகிரகம் பண்ணும் என்று சொல்ற இப்போ இந்த நாலாவது சரணத்துல ஒரு விஷயம் சொல்றார் அற்புதமான விஷயம் அதாவது கருட மந்திரத்தினுடைய விசேஷத்தை சொல்ல மந்திரே தத்தேவதாயாஞ்ச ததா மந்திரப்பிரதே குரௌ த்ரிஷு பக்தி சதா காரியா பிரமாணம் சொல்றது ஒரு மந்திரம் அந்த மந்திரத்துல பிரதிபாத்தியமாக அந்த மந்திரத்துல சொல்லப்படுகிற தேவதைகள் விஷயத்திலையும் தேவத விஷயத்திலையும் இதை நமக்கு உபதேசம் பண்ணற ஆச்சாரியன் அவளிடத்திலையும் த்ரிஷு பக்தி சதா காரியா அப்போ மூணு விஷயங்கள்லையும் நாம சமானமான பக்தியை அனுஷ்டிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்க இப்போ திருவஷ்டாட்சரம் எடுத்துப்போமே அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணவரும் பெருமாள் தான் நாராயணன் தான் அஷ்டாட்சரத்துல பிரதிபாத்தியமாக அஷ்டாட்சரத்துல சொல்லப்படுபவரும் சிவன் நாராயணன் தான் தேவதையும் நாராயணன் தான் அதுக்கப்புறமா மந்திரம் அஷ்டாட்சரத்துக்கே ஒரு ஏற்றம் இப்ப நாராயணனை சொல்லக்கூடிய மந்திரங்கள் எத்தனையோ இருந்தா கூட அஷ்டாட்சரத்துக்கு சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம்னு சொல்ற மாதிரி அஷ்டாட்சரத்துக்கே ஒரு ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த மந்திரத்துல ஒரு கௌரவம் இருக்கணும் இது மூணுத்தோடையும் கூட அந்த மந்திரத்தை நாம அனுசந்தானம் ஜபாதிகள் பண்ணினோம்னாக்க பல சித்தியில குறைவில்லாத வரும் சம்பூர்ணமான பலன்றது நமக்கு கிடைக்கும்ன்றது சாஸ்திரம் இப்போ மந்திரோக்த தேவதா விஷயமான விஸ்தாரங்களை இதுவரைக்கும் சொல்லி சொன்ன இப்ப மந்திரத்தை பத்தி சொல்லி சொல்ற இது முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இந்த கடைசியில சுப்யம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாஸ்யம் ஆபாதயேதா தயேதாஸ்தமேன்னு சொல்றாரு இல்லையோ கருத்மானிடத்துல நான் பக்தியோடு இருந்தாக்க அதனால வரக்கூடிய பலன் என்ன அத்தியாத்ம வித்யா வேதாந்த சாஸ்திரங்களை நாம தெரிஞ்சிருந்தோம்னாக்க அது நம் வசமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பலன் என்ன இது ரெண்டையும் இந்த கடைசி சரணத்துல சுவாமி சாதிக்கிறார் மனுஹு மனுனாக்க மந்திரம் அர்த்தம் மனுரனுகத பக்ஷி வக்திர ஸ்புரத்தாவகஸ்தாவக சித்ரபானு பிரியாசேகர என்ன ஒரு விஷயம் அந்த மனுவே தாவகா மனுவும் உம்முடைய மனு கருத்மான் விஷயமான மனு கருட மந்திரம்னு அர்த்தம் அனுகத பக்ஷி வக்திர ஸ்புரத்தாரக அனுகத பக்ஷி இதுல மந்திரங்கள்லாம் ஆச்சாரியாளிடத்துல இருந்தான் உபதேசம் பண்ணிக்கணும் உபதேசம் பண்ணிக்காத நாமளா ஏடு பார்த்து மந்திரத்தை நாம ஜபிச்சோம்னாக்க அதுக்கு பலன் கிடையாது அதனால மந்திரத்தை மறைச்சுதான் சொல்லுவா ஓமித்யேக அக்ஷரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்ச அக்ஷராணி இப்படி தனித்தனியா சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்த மன அதுதான் அஷ்டாட்சரம்னு சொல்லி சொல்லு அப்ப அது தனியா அது இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் ஆச்சாரியர்கள் மூலமாக இதை உபதேசம் பண்ணிக்கணும் அதே மாதிரி கருட பஞ்சாட்சரி கருட மந்திரம் அஞ்சு அக்ஷரங்களோடு கூடிய மந்திரமாக திகழ்கிறது அந்த பஞ்சாட்சரிய நாம உபதேசம் பண்ண
இருக்கணும். ஆனா அந்த பஞ்சாட்சரி விஷயமான ஒரு யுத்த விஸ்தாரத்தை இங்க சொல்ற. பட்சின்னு சொல்லச்சு அனுகத பட்சி, பான்ற ஒரு எழுத்து, ஷீன்ற ஒரு சப்தம், எழுத்து ரெண்டு எழுத்து. பான்ற எழுத்து ஷீன்ற எழுத்த பின்தொடர்கிறது. இப்படிதான் அந்த கருட மந்திரம் இருக்கு. அத்த சொல்லி சொல்ற அனுகத பட்சி வக்ர ஸ்புர தாரக பின்தொடர்கிறதாக இருந்த அந்த உச்சாரண சமயத்துல ஷீன்ற வர்ணம், ஷீன்ற எழுத்த சொன்ன பிற்பாடு பகான்ற எழுத்த சொல்லி சொல்றது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் வரைச்சு இந்த க்ஷீன்ற வர்ணத்தை பான்றது பின்தொடர்றது அதனுடைய பூர்வ பாகத்துல. இப்ப அந்த க்ஷீக்கும் முன்னவே தாரகம் இருந்திருக்கு, பிரணவம் இருந்து முதல்ல பிரணவம், அப்புறம் க்ஷீன்ற ஒரு எழுத்து, அதுக்கப்புறமா பான்ற அதை பின்தொடர்ற இன்னொரு எழுத்து, பான்ற ஒரு எழுத்து. அதுக்கப்புறமா இன்னொன்னு இருக்கு. சித்ரபானு அக்னி, அக்னியினுடைய மனைவி சித்ரபானு பிரியா, ஸ்வாகாரம் இருக்கு அக்னிக்கு மனைவியாக சொல்றோம். சித்ரபானு பிரியா சேகரா, இந்த ஸ்வாகான்ற ஒரு சப்தம் இருக்க இந்த சப்தத்தை தலையாக உடையதுன்னாக்க சிரபூஷணமாக உடையதுன்ன இந்த மந்திரத்துல கடையாக இருக்குன்னு அர்த்தம். முதல்ல ஒரு பான்று, அதாவது முதல்ல வந்து பிரணவம், அதுக்கப்புறமா க்ஷீன்ற ஒரு அக்ஷரம், அதை பின்தொடர்கிற பான்ற அக்ஷரம், அதுக்கப்புறமா ஸ்வாகாரம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது. திரிவர்காபவர்க்க பிரசூதி, இந்த மந்திரம் இருக்க திரிவர்காபவர்க்க பிரசூதி, ஏகபத்த விசாரம் இருக்கு. இந்த பஞ்சாட்சரமான மந்திரத்தை சொல்லச்சு கருட பஞ்சாசத்திலையும் இதை பத்தி சொல்ற. பட்சி வத்தியஸ்த பக்ஷின்னு சொல்லி அந்த இடத்துல பட்சி வத்தியஸ்த பட்ச த்விதய முக புட பிரஸ்புடோ தார தாரம் மந்திரம் காருத்மத்தம் ஹுதவஹ தயிதா சேகரம் சீலயாமஹ. இதே ஹுதவஹ தயிதா சேகரம் இங்க சொன்னது என்ன, சித்ரபானு பிரியா சேகரா என்று சொன்னார். அங்க ஹுதவஹன்னு அக்னிய சொல்றார், இங்க சித்ரபானுன்னு அக்னிய சொல்லி சொல்ற. தயிதா மனைவி, பிரியான்னு இந்த இடத்துல மனைவின்னு சொல்லியிருக்க சுவாகாரம், அது சேகரமாக உடையது. மந்திரம் காருத்மதம் தம், கருத்மதனுடைய மந்திரம், அந்த மந்திரத்துக்கு முதல்ல ஒரு பிரணாமம் பண்ற. அது எப்படி, பட்சி வத்தியஸ்த பட்சி பட்சத்விதய முகபுட பிரஸ்புடோ தார தாரம், தாரம்ன்றது இருக்க ரெண்டு இடத்துலயும் இருக்கான். இந்த பட்சின்ற சப்தத்தை வத்தியஸ்தம் திருப்பி போட்டுட்டு அதுக்கு முன்னையும் பின்னையுமாக தாரம் மந்திரம் இருந்துருக்கு, பிரணவம் இருந்துருக்கு, அதுக்கப்புறமா சுவாகாரம் இருந்துருக்கு, இப்படிப்பட்டதான மந்திரம்னு சொல்றாரு. இது ரகசியமாயிட்டபடினால இதுக்கு மேல உபன்யாசத்துல சொல்றது சரியில்லை. இதோட அந்த கருட மந்திரம்ன்றது மாத்திரம் நம்ம வச்சுப்போம். அந்த கருட மந்திரத்துக்கு உண்டான விசேஷம், இது ஆச்சாரியால் மூலமாக உபதேசம் பண்ணிக்க வேண்டிய மந்திரம் இது. இது திரிவர்காபவர்க்க பிரசூதி, தர்மார்த்த காம மோட்சம். திரிவர்க்கம்ன்றது தர்மார்த்த காமங்கள், அபவர்க்கம்ன்றது மோட்சம். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு, அதாவது எல்லாத்துக்கும் உற்பத்தி சாதனமாக இருந்துருக்கு. சத்துருவித புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆகையால தாவகா மனுகோ
கருத்மான பார்த்து சொல்ற வார்த்தை இல்ல, நீர் கொடுக்கிறீரா இல்லையன்றது அப்புறம் போட்டோம், உம மந்திரமே இவ்வளவு கொடுத்துரும், எல்லாத்தையும் கொடுத்துரும், அதுதான் சுவாரஸ்யம். திரிவர்காபவர்க பிரசூதி நகாத்ராயதாம், அப்படிப்பட்டதாக இருக்க அந்த மந்திரமானது நகாத்ராயதாம், நம்மை ரட்சிக்கட்டும் என்று சொல்றார். திராயதாம்ன்றது இருக்க ஆத்மநேபதி, இந்த ஆத்மநேபதி தாத்துனால என்ன அர்த்தம்னாக்க, என்ன ரட்சிக்கட்டும்னு சொல்லச்சே, இந்த ரட்சணத்தினால வரக்கூடிய பலன் இருக்க யார் ரட்சிக்கிறாளோ அவளுக்கே வரட்டும்னு அர்த்தம். அதாவது தன்னுடைய குழந்தைய ரட்சணம் பண்றான், அப்பா ரட்சணம் பண்றான், அந்த குழந்தைய ரட்சணம் பண்றதுனால வரக்கூடிய பலன் யாருக்கு இருக்கு, யாருக்கு வரும்னா குழந்தைக்கு வருது அடுத்த பட்சம், அப்பாவுக்கு தான் அது முதல்ல தான் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறான்ற ஒரு இது வருது. அந்த மாதிரிதான் இங்க என்ன ரட்சணம் பண்ணணும் அதனால வரக்கூடியதானது எங்களை காப்பாத்துறதும் இருக்க, இந்த பலனும் உம்மிடத்திலேயே இருக்கட்டும்னு அர்த்தம். மனுர நுகத பட்சி பக்திர ஸ்புரத்தாரக தாவக சித்திரபானு பிரியாசேகர ராஜதான்மஹ திரிவர்காபவர்க பிரசூதி. உம்முடைய மந்திரத்தினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்லிட்டு பரவ்யோம தாமன் ஏ பரவ்யோம தாமன் பரமபதத்தையே உம்முடைய ஸ்தானமாக உடைய நித்தி விபூத்தியில கருத்மான் சேர்ந்தவர் அனந்த கருட விஷ்வசேனன். இங்க அப்பப்போ இது பண்றதெல்லாம் பெருமாள் அவதாரம் எடுக்கிற மாதிரி கருத்மான் அவதாரம் எடுக்கிற கருத்மானாக இப்ப நாம லோகத்துல நாம சில தெய்வங்கள்லாம் பார்க்க முடியோ வினதா புத்திரனாக இப்படிலாம், இதெல்லாம் அவதார விசேஷம். எப்பவுமே எழுந்தருள் இருக்கிறதுன்றது அவருடைய ஸ்தானமாக இருக்கிறதுன்றது ஸ்ரீவைகுண்டம் தான். பரவ்யோம தாமன் அடுத்த விஷயம், வல்லத்வேஷி தர்ப்ப ஜ்வலத்வாலகில்ய பிரதிஜாவதீர்ண. இவருடைய அவதாரம்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருந்துட்டு இருக்கும். தேவதைகள்லாம் போய் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணா, ராவணனுடைய ஹிம்சை கும்பகர்ணனுடைய ஹிம்சை தாங்க முடியல, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு, நேர் அவதாரம் பண்ணணும், எப்படி அவதாரம் பண்ணணும், மனுஷனாக அவதாரம் பண்ணணும், என்ன பிரம்மா சொல்லிட்டார் மீதி ரூபமா இருந்து அவனுக்கு அழிவுன்றது வராதுன்னு வரம் கொடுத்துட்டேன்றதையும் தானே சொல்லிட்டேர், அப்போ நீர் மனுஷனாக அவதாரம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற, அவளுக்காக மனுஷனாக அவதாரம் பண்றேர் பெருமாள். பூமி பிராட்டி போய் கௌர்பூத்வா அஸ்ருமுகின்னு சொல்லி கண்ணில் ஜலத்தோடு போய் பிரம்மாவுண்ட போய் அழறா பூமி பிராட்டி, இந்த கம்சன் முதலிய ராட்சசர்களால் என்னால் தாங்கவே முடியல, பாரமே தாங்க முடியல, ஆகையால் இவாளெல்லாம் வதம் பண்ணுறதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணு, என்னுடைய பளுவை குறைக்கணும் நின்று பிரார்த்தனை பண்ணுறா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்குன்னு இருக்கிறவர் பெருமாள் தான், வா நானும் சேர்ந்து நீயும் சேர்ந்து எல்லாருமா போய் பெருமாளை பிரார்த்திக்கலாம்னுட்டு எல்லாரும் போய் பெருமாளை பிரார்த்திக்கிறேன். அப்ப கண்ணனா பெருமாள் அவதாரம் பண்ற, அந்த மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ற மாதிரி நித்திய சூரியர்கள் அவதாரம் பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நிஷ்காரணமாக பெருமாள் அவதாரம் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நித்திய சூரியர்களும் அவதாரம் பண்ண மாட்டாங்க. இப்ப இவர் அவதாரம் பண்ணது கருத்மான் அவதாரம் பண்ணது எதுக்காகன்றத சொல்ல சொல்ற, வலத்வேஷி தர்ப்ப ஜ்வலத்வால கல்யாண் வலத்வேஷினுடைய தர்ப்பம் கொழுப்பு கர்ப்பம், அந்த கர்ப்பத்தினால ஜ்வலத்வால கில்ய வலகில்யா பிரகாசின் இருக்கு, பிரகாசித்தன் இருக்காளும், அப்படி பிரகாசிக்கிற வாலகில்யாளுடைய அதாவது தன்னுடைய அவளுடைய கோபத்தினால வாலகில்யாளுடைய பிரதிஜாவதீர்ணா பிரதிஜையினால அவதாரம் பண்ணவர் கருத்மான் என்று சொல்ற. இங்க ஒரு உபாக்கியானம் சொல்லணும்,
மகாபாரதத்துல சொல்லிருக்கு கச்சப பிரஜாபதி தனக்கு குழந்தை வேணும்ன்றதுக்காக யாகம் பண்ற அந்த யாகத்துக்கு அவரவர்களால ஆன வஸ்துக்கள்லாம் எல்லாரும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரிஷிகள் தேவதைகள் கந்தர்வர்கள் இப்படி எல்லாரும் ஏதோ கொண்டு வர அப்போ எல்லாரும் சமைத்து யாகத்துக்கு என்ன இது மாதிரி என்ன இது பண்ண சமைத்து வேணும் ஆஜ்யம் வேணும் இதெல்லாம் தானே வேணும் தேவராஜன் நான் போய் சமைத்தெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வரான் அவனுடைய பராக்கிரமத்துக்கும் அவனுடைய சக்திக்கும் ஒரே க்ஷணத்துல போய் ஒரு பெரிய ஒரு மூட்டை மூட்டையா கொண்டு வந்து சமைத்த கொண்டு வந்து ஒரு போர் சமைத்த கொண்டு வந்து குவிச்சுட்டான் ये वालाः ते वालखिल्याः वेदं சொல்றது ब्रह्माவுடைய ரோமத்துல இருந்து உண்டானவர்கள் வாலகில்யான்ற மகரிஷிகள் அவள்லாம் தம்மாத்துண்டு இருப்பாளாம் இந்த கட்டவரல்ல இந்த பாலஞ்சின்னு சொல்றமே கோடு போட்டிருக்கிற இடம் வரைக்கும் இருக்க அது எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசுதான் அவ மொத்தமே இருப்பாளாம் அவ என்ன பண்ணாலும் தங்களாலான முடிஞ்சதுக்கு ஏதோ ஒரு சமயத்தான கொண்டு வரணும்னு பாக்குறானா அந்த சமயத்தை ஒரு சமயத்தை எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் போனா ஒரு ஜான் இருக்கும் இல்ல பெரிய யாகத்துக்கு எல்லாம் போடுற சமயத்தா இருந்ததுன்னா இன்னும் பெருசா ஒரு முழ அளவு பெருசா இருக்கும் அவ்வளவுதான் சமயத்தினுடைய பரிமாணம் அந்த சமயத்தை ஒத்தரால தூக்க முடியாது அவளால அதுக்காக ஒரு 100-200 பேர் வாழக்கில்லையில எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருமா சேர்ந்து முள்ள 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 தூக்கிட்டு வராளாம் தூக்கிட்டு வரச்சே வழியில ஒரு கண்ணு குட்டி அது கால் வைக்கிறது கால் வச்சதுனால சின்ன இடம் அந்த இடம் நிறைய தண்ணி நிரம்பி இருக்கு அந்த தாண்டிட்டுதான் அண்ணண்ட வரணும் அதை தாண்ட முடியல அவளால அது அவ திருஷ்டியில அது பெரிய சமுத்திரம் மாதிரி இருந்துருக்கு இதை பார்த்த உடனே அங்கிருந்து இந்திரன் நிவாளுக்காக இதே கசிப பிரஜாபதிக்காக அவன் நிறைய சமயத்தை அப்படியே ஒரு போர் சமயத்தை கொண்டு வரான் இதுக்கு இவனுக்கோசம் கசிப பிரஜாபதி யாகம் பண்றேன் அதுக்கோசரம் வாழக்கில்யாள் எல்லாரும் சேர்ந்து சமைத்த ஒரே ஒரு சமயத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வரத பார்த்த உடனே ஒரு சிரிப்பா வந்துட்டான் அதை பார்த்த உடனே சிரிக்கிறான் இந்த சிரிக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு எல்லாம் கோபம் வந்துட்டான் இது இதுதான் ஒரு இந்திரன் பண்ண ஒரு தப்பு அவளுக்கு கோபம் வந்துட்டதுனால சாபம் போட்டாள் என்ன இந்த யாகத்துல தேவேந்திரனை மாதிரி இப்ப தனக்கு இருக்கிற பராக்கிரமத்தை நினைச்சுதானே நம்மளால இதை தூக்கி போக முடியலன்னு சொல்லி நம்மள பரிகாசம் பண்றான் இவன் மாதிரி 4 மடங்கு பராக்கிரமத்தோட இருக்கிறவன் ஒருத்தன் பறக்கணும்னு சொல்லிட்டு அவ சாபம் போட்டான் இப்படி சாபம் போட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப தன்னையே அடக்கிட்டானா என்ன பண்றதுன்னு அப்போ கசிப பிரஜாபதியின் இடத்துல போய் இந்திரன் போய் சரணாகதி பண்ணி ஐயோ இந்த மாதிரி சாபம் போட்டாளே என்ன பண்றது என்ன அவர் சொன்னாராம் அதுக்கோசம் விசாரப்படாத நீ இந்திரா அவளும் இந்திரனா இருட்டும் அவ பட்சீந்திரனும் வரட்டும் அவ யாகம் பண்றதுனால ஒன்ன காட்டிலும் 4 மடங்கு பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற ஒத்தம் உண்டாகட்டும் அவன் பட்சீந்திரனாக ஆகட்டும் கருத்மானாக ஆகட்டும் நீ தேவதைகளுக்கெல்லாம் இந்திரனாக இருந்து இப்படி சொல்லி முடிச்சுட்டேதான் அந்த பட்சீந்திரனே கூட அவர் வினத்தை இடத்துல கசிப்பவரிடத்துல இருந்து கசிப்பருக்கும் வினத்தைக்கும் பிறந்தவர் இவர் தான் கருடன் இப்ப பட்சிகளுக்கெல்லாம் இந்திரனாக இவர் ஆயிட்டேன் அதுக்கு மேல என்னாச்சுன்னா இந்த கருடனுடைய மாற்றாந்தாய் அவளுடைய ஒரு வஞ்சனையினால கருடனுடைய அம்மாவே அடிமையாக ஆயிட்டா அந்த வினத்தையினுடைய அடிமைத்தனத்தை போக்கடிப்பதற்காக அங்கிருந்து அமிர்தத்தை கொண்டு வரணும் அமிர்தம் இந்திரன் இடத்துல இருந்துருக்கு சொர்க்கலோகத்துல இருக்கு அது அம்மா சொல்றா என்னுடைய அடிமைத்தனத்தை நீதாம்பா போக்கடிக்கணும்னு கருத்தான இடத்துல சொல்றதுனால
அம்மாவுடைய வார்த்தை அம்மாவுடைய அடிமைத்தனத்தை போக்கடிப்பதற்காக கருத்மான் இந்திரனோட இந்திரலோகத்துக்கு போய் அந்த அமிர்தத்தை கொண்டு வர சடை போடுற அந்த இந்திரனுக்கு சப்போர்ட்டா சகாயமா பெருமாள் வரு அவ ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை நடக்கிறது இந்த சண்டை நடக்கச்சு அவளுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுறது நீ எனக்கு மேலவா நான் உனக்கு மேல என்ன சொல்லிட்டேன் இது என்ன இது யாரானா ஒருத்தர் தான் மேல இருக்க முடியும் ஒருத்தர் கீழே தானே இருக்க முடியும் இது எப்படி வருதுன்னு கருத்மான் பெருமாளுக்கு வாகனமா இருக்கிறதுனால கருத்மான் மேல பெருமாள் இருந்துட்டேன் கருத்மான் பெருமாளுக்கு கொடியில இருக்கிறதுனால பெருமாளுக்கு மேல கருத்மான் இருக்கிறார் இப்படி ஒரு உடன்படிக்கை அவர் ரெண்டு பேருக்கும் வந்துருக்கு இந்திரன் வரா இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால போட்டு அடிக்கிறான் அடிச்ச ஐயோ பாவம் இந்திரன் வஜ்ராயுதத்தை போட்டு தனக்கு ஒன்னும் ஆகலன்னு நினைச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இறகம் மாத்திரம் கீழே உதிர்க்கிறேனா அவர் எப்படி பராக்கிரமசாலியாக இருக்கவர் இவர் அமிர்தத்தை கொண்டு போய் கொடுக்கிறார் இதெல்லாம் அந்த இடத்துல வரக்கூடிய இதிகாசம் வாலகல்யாணுடைய பிரதிஜைக்காக அவதாரம் பண்ணவர் இவர் அதுதான் சொல்ற வலத்வேஷி தப்ப ஜலத்வாலகல்ய பிரதிஜாவதீர்ண இப்படி அவதாரம் பண்ணவராக இருந்திருக்கிற அவரை பார்த்து சொல்லிச்சு ஸ்திராந்தத்வ புத்திம் பராம் பக்தி தேனும் ஜெகன்மூலகம் தே முகுந்தே மகானந்த தூக்திம் ததீதா முதாகா மகீனா மகீனா மகீனாந்தகீனாந்தக பாம்புகள் அதுகளுக்கெல்லாம் இனம் இனன்னா சுவாமின்னு அர்த்தம் இனஹான்னா சுவாமின்னு அர்த்தம் பாம்புகளுக்கெல்லாம் சுவாமியாக இருந்துருக்கிறவ அவனுக்கும் அந்தகனாக இருந்துருக்கிறவ அவனுக்கு அதாவது பாம்புகள் வர்க்கத்துக்கே அந்தகனாக யமனாக அழிப்பவனாக அவளுடைய கொழுப்பை அடக்குபவராக சர்ப்பங்களெல்லாம் நாசம் பண்ணுபவராக இருக்கிறவர் அகிநாந்தக உம்மிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன் என்ன போனோம் ஸ்திரான் தத்துவ புத்திம் ஸ்திரான் தத்துவ புத்திம் எனக்கு தத்துவ புத்தி வேணும் இவைகள்லாம் பரதத்துவம் இவை அவரதத்துவம் என்று சொல்லக்கூடிய பராவர தத்துவ புத்திய எனக்கு நேர் கொடுக்கணும் சரி தத்துவ புத்தியும் கொடுன்னு போருமே ஸ்திரான் தத்துவ புத்தின்னு ஒண்ணு என்னத்துக்கு சொல்றேன் வஸ்தும் காலக்ஷேபம் கேட்கச்சு எல்லாம் அந்த தத்துவஜானம் நமக்கு ஏற்படுறது இல்லைன்னு சொல்லல அது முடிஞ்ச பிற்பாடே நமக்கு எவ்வளவு மாறுதல் வந்துடுறது அது அப்படியே நிலை பெற்று இருக்குதான்னு சொன்னாக்க சொல்ல முடியாது யாருக்கோ சில பேருக்குதான் அந்த புத்தி அந்த தத்துவ புத்தி நிலை பெற்று இருந்துருக்கு இங்க பிரார்த்தனை பண்ற ஸ்திரம் தத்துவ புத்திம் எந்த ஒரு சமயத்திலையும் மாறுபாடு அடையாமல் இருந்துருக்கிற தத்துவ புத்திய கொடுக்கணும்னு அர்த்தம் இதுக்கு மாறுபாடு அடையாத இருக்கிற தத்துவ புத்தின்னா பரதத்துவமாக சாட்சாத் சீமன் நாராயணன்னு உபதேசம் பண்றோம் ஆச்சாரியால் உபதேசம் பண்றா அதை கேட்கிறோம் கேட்ட உடனே நமக்கு தெரியுது இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கா நாம நினைச்சது நடக்காது போயிடுத்துனாக்கா இது இந்த பெருமாளுக்கு கண் இல்லையா அப்படின்னு பெருமாள் வெய்ய ஆரம்பிச்சுடுறா இல்ல சக்கரத்தாழ்வார போய் பிரதட்சிணம் பண்றது இல்ல கருடன் சன்னதியில போய் பிரதட்சிணம் பண்றது பெருமாளை பிரதட்சிணம் பண்றது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் எங்கேயானா க்ஷுத்ர தேவத்தை என்ற போயிருந்தா கூட என் காரியம் ஆயிருக்கும் போல இருக்கு என்கிற ஒரு எண்ணம் கூட அவளுக்கு வரும் அப்போ இந்த மாதிரி வரைச்சே இவாளுக்கு ஏற்பட்ட தத்துவ புத்தி சஞ்சலமாக இருக்கு ஸ்திரமாக இல்லை அப்படி இல்லாதபடி எப்பவுமே ஸ்திரமாக இருக்கிறது இன்னும் சில பேர் எல்லாம் சொல்லுவா சில கதைகளை கேட்கிறோம் சில உபாக்கியானங்களை கேட்கிறோம் சில நிகழ்வுகள் அங்கங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பாக்குறோம் கேட்ட உடனே வாஸ்தவம் தான் போல இருக்கு நாமளும் அவர்கள்ட போலாமான்னு ஒரு புத்தி நமக்கு ஏற்படுறது அந்த மாதிரி சஞ்சலம் இல்லாமல் எம்பெருமான் ஒருவரே பரதத்துவம் மீதி எல்லாம் அவரதத்துவங்கள் தான் என்கிற ஒரு ஞானம்
இப்படிப்பட்ட ஒரு தத்துவ புத்தியை நீ கொடுக்கணும் என்று சொல்ற வராம் உத்கிருஷ்டாம் அது உத்கிருஷ்டமாக இருந்துட்டு இருக்கு முதாகாம் அஹீனாம் அஹீனாம் முதா காமஹீனான்னு பிடிக்கூடாது முதா காமஹீனாம்னு சொல்லி சொல்லணும் இந்த இடத்துல நாம வேகமா சொல்லச்சே முதாக்கா மகீனா மகீனா மகீனான்னு சொல்லுவோம் நாம அப்ப முதா காமம் நம்மளுடைய விருப்பத்துல வியர்த்த பிரயோஜனமாக சொல்லணும் மீதி இந்த பகவத் விஷயத்துல உண்டான ஞானம் தவிர மீதி எல்லாமே வியர்த்தம் இங்க தர்மார்த்த காமங்கள்னு சொல்றமே இந்த பிரவருத்தி தர்மமோ இவையெல்லாம் இதனால வரக்கூடிய பலன்களோ இவையெல்லாமே வியர்த்தம் ஆகையல்ல முதாகாமஹீனாம் இது எப்படி இருக்கும் ஸ்வயம் பிரயோஜனமாக இருந்துட்டு இருக்கும் மீதி எல்லாம் வேற விதமாக இருந்துட்டு இருக்கும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே பராம் ஜெகன்மூலகந்தே முகுந்தே லோகத்துல இருக்கிற சமஸ்த பதார்த்தங்களுக்கும் காரணபூதமாக இருந்திருக்கிறவர் கிழங்க இருந்திருக்கிறவர் முகுந்தன் அவர் மோட்சம் போகம் ரெண்டையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர் அவனிடத்துல உள்ளதாக இருந்திருக்கிற பராம் உத்கிருஷ்டமானது முதா காமகீனாம் அல்பமான இச்சைகளில் ஈடுபடாததமாக இருந்திருக்கிற ஒரு விஷயம் அஹீனாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துருக்கு அதாவது மோட்ச திசையில கூட தொடர்ந்து வரக்கூடியதாக இருந்துருக்கிறது மகானந்த தோக்தியும் மகானந்த தோக்தியும் மகானந்தம் நிரவதிகமான ஆனந்தம் அளவிட முடியாததான ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிறது பக்தி தேனும் பக்தியே ஒரு காமதேனு அந்த பக்து ஆகிற ஒரு காமதேனுவை ததீசாக அதை என்னை அடையும்படியாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற இதனால ஏற்படுறது என்னன்ன கருத்மான இடத்துல கணக்கு நாம தாசியத்துவத்தை அடிமைத்தனத்தை நாம பெற்றோமானால் அதனுடைய பலனாக பகவத் பக்தின்றது சம்பூர்ணமாக ஏற்படுறது அந்த பகவத் எல்லா சமயத்திலையும் மோட்ச தசையிலையும் கூட நமக்கு சந்தோஷத்தை பெருக்கடிக்கக்கூடியதாக இருக்கு ஆனந்தத்தை அப்படியே தாரதாரையாக கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு அப்பேற்பட்ட பகவத் பக்தியும் தத்துவ ஞானத்தையும் எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய பரதத்துவ ஞானத்தையும் என்னிடத்துல இருக்கும்படியாக நேர் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற இந்த கடைசி சரணத்தினால மனுரநகதபக்ஷிபத்ர ஸ்புரத்தாரகஸ்தாவக ஸ்தித்ரபானுப்ரியா சேகரஸ்த்ராயதாம் நஹ திரிவர்காபவர்க பிரசூதிஹி பரவ்யோமதாமன் வலத்வேஷி தர்பஜ்வலத்வாலகில்ய பிரதிஜாவதீர்ண ஸ்திராம் தத்வபுத்திம் பராம் பக்திதேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோக்தீம் ததீதா முதா காமஹீனாம் அஹீனாம் அஹீனாந்தக ஏ அஹீனாந்தக சர்ப்பங்களுக்கெல்லாம் அந்தகனாக இருந்திருக்கிற கருத்மானே நேர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அங்க எழுந்தொள்ளியிருந்த கருத்மான ஸ்தோத்திரம் பண்ற விஷ்ணு பக்தி இதன் ஸ்ருதம் அனுசிந்தயாமி இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டது அதையும் நான் நினைக்கிறேன் என்று சொல்றார் இந்த இப்ப இது வரைக்கும் கருட தண்டகத்துக்கினுடைய அர்த்தம் சொல்லிட்டதுனால சங்கல்ப சூரியோதயத்துல இது எந்த கான்டெக்ஸ்ட் இது என்னன்றது கொஞ்சம் மறந்து போயிட்டு இருக்கும் அதுக்காக நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் விஷ்ணு பக்தின்ற வர விஷ்ணு பக்தி வரைச்சே முதல்ல தயையினுடைய பெருமானுடைய தயையினுடைய விசேஷத்தை தெரியப்படுத்துற அதுக்கப்புறமா இங்க கருத்மான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அந்த கருத்மானை பார்த்த உடனே கருத்மான ஸ்தோத்திரம் பண்ற இது வரைக்கும் நாம பார்த்தோம் இதுதான் இந்த பிரகரணம் அதுக்கப்புறமா பார்க்கிற சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகம் பார்க்கிறோம்
व्यक्तौ सन्नाह संकल्पो विषगोप्तुर इमौ हरेः प्रथिता वागम ग्रामे पक्षीश्वर सुदर्शनौ। आगम ग्रामे पांचरात्र आगमत्ल समूहत्ल பட்சீஸ்வரனுக்கும் சுதர்சனாழ்வாருக்கும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை தான் இப்ப சொல்றேன். என்ன சொல்றா என்னன்னா, கருத்மான் ஒரு காரியம் பண்றேன், சக்கரதாழ்வார் சுதர்சனாழ்வார் ஒரு காரியத்தை பண்றேன், ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பெருமாளுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றுறான். பெருமாளுடைய சங்கல்பம் அனுகிரகம் பண்ணணும்ன்றது, அந்த அனுகிரகத்துக்கு தடங்களாக இருக்கிறத போக்கடிக்கிறவர் சுதர்சன ஆழ்வார். அந்த அனுகிரகம் நம்மள்ட வந்து சேர்றதுக்கு வழிவகுப்பவர் கருத்மான். இவர் ரெண்டு பேரும் தான் பண்றார். நதகிரகம் பிரதி பகவத் ஆணையனம் கருத்மானுடைய காரியம். யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல உண்மையான பக்தியோட இருந்திருக்காளோ அவள் விஷயத்துல அவா இருக்கிற இடத்துக்கு பெருமாளை கொண்டு சேர்க்கிறது இருக்க, அது கருத்மானுடைய காரியம். சத்ருக்களை அழிக்கிறதுன்றது இருக்க, இது சக்கரத்தாழ்வாருடைய காரியம். ரெண்டும் சேர்ந்ததுன்னாக்க அப்ப பெருமாளுக்கு ஒரு கௌரவத்தை உண்டு பண்றது. இந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல ரெண்டையும் சொல்லும். கஜேந்திராழ்வான் விஷயத்துல பார்ப்போம். அங்க ஆதி மூலமேன்னு கஜேந்திராழ்வான் சொன்ன உடனே கஜேந்திராழ்வான் இருந்திருக்கிற இடத்துக்கு அழகுலேயே பெருமாள் எழுந்துள்ளேர். அதுக்கு காரணம் கருத்மா. அங்க கொண்டு வந்து சேர்த்தவர் கருத்மா. அந்த முதல்லதான் பகவத் கைங்கரியத்துக்கு பிரதிபந்தகமாக இருந்து அந்த பிரதிபந்தக தடங்களை நிவர்த்தி பண்ணினவர் சக்கரத்தாழ்வார் சுதர்சனாழ்வார். இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பெருமாளுடைய சங்கல்பத்தை எண்ணத்தை பூர்த்தி பண்ற, இதுதான் ஆகமும் சொல்ற வார்த்தை. வியக்தோ சன்னாக சங்கல்பவு விஸ்வகோப்துகு இமௌ ஹரேஹி பிரதிதா வாகம கிராமே பட்சீஸ்வர சுதர்சனம் சன்னாக. பெருமாளுடைய சன்னாகம் இருந்திருக்க, இதுதான் இப்படி இது பண்ணணும் பண்ணணும்ன்ற அந்த ஒரு முயற்சி இருக்க, அதுதான் வந்து சுபர்ணராக கருத்மானாக ஆராயறா. சங்கல்பம் தான் சக்கரரூபமாக ஆறுது. மனம் திகிரியாக பொருடன் மணிவரமாக பொன்னா மூல பிரகதி உறவாக மான் தண்டாக இப்படிலாம் சொல்லச்சே, மனசு இருந்திருக்கு. மனசுக்கு அதிதேவதையாக இருந்திருக்கவ திகிரி. திகிரின்னு சொன்னாக்க சக்கரத்தாழ்வார். இப்படி பெருமாளுடைய மனசு சங்கல்பமாக இருக்கிறவர் சக்கரத்தாழ்வார், பெருமாளுடைய சன்னாகமாக இருக்கிறவர் கருத்மா. இவர் ரெண்டு பேருமா சேர்ந்து வியக்தௌ சன்னாக சங்கல்பௌ விஸ்வகோப்துகு இமௌ ஹரேஹி லோகம் மொத்தத்தையும் ரக்ஷணம் பண்ற ஹரேஹே பெருமாளுடைய இமௌ சன்னாக சங்கல்பௌ இமௌ அவருடைய சன்னாகமாக இருக்கிறவர் கருத்மான் பட்சீஸ்வர சுதர்சனோ பட்சீஸ்வரன் சன்னாகம் சங்கல்பமாக இருந்திருக்கிறவர் சக்கரத்தாழ்வார். இது வியக்தௌ அண்ணா வியக்தமாக தெரிகிறதுன்னு சொல்ற. அருளாத நீரருளி அவராவித்வராமுன் அருளாழி பொக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி எம்மானை கண்டால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோகுமே. நம்மாழ்வார் நாயிகா பாவத்தை ஆசிரியத்து சொல்ற பாசுரம் இது. அங்க ஒரு வண்டு அருகால் வரிவண்டு ஆறு காலோட இருந்துருக்கிறது. கட்விதா சரணாகதின்னு சொல்லக்கூடியத சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு போதிக்கிற ஆச்சாரியர்கள் தான் அந்த வண்டாக சொல்லப்படுகிறவ. அந்த வண்ட தூது அனுப்புறா பெருமாளிடத்துல. அருளாத நீரருளி அவராவி துவராமன்
இதுவரையும் பரவாயில் அனுகிரகம் பண்ணல, இனிமேலாவது அனுகிரகம் பண்ணணும். அவராவி துவராமுன், அவருடைய பிராணம் போறதுக்கு முன்ன நம்மாழ்வார் நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த பெருமாள் நேரம் சாட்சா்காரம் பண்ணல, என்ன சேவை சாய்க்கலன்னாக்க இவருடைய பிராணம் போயிடும். அதுக்கு முன்ன நீ வரணும் என்பதாக சொல்ற. இப்ப நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ சீவை குண்டத்துல இருந்துட்டு இருக்கேன், நீ எங்கேயோ இங்க பூலோகத்துல இருந்துட்டு இருக்கேன், நான் எப்படிப்பா வர முடியும், நான் என்ன ஏரோப்ளேனா வச்சுட்டு இருக்கேன் என்று பெருமாள் கேட்கிறேன். அருளாழி பொற்கடவீர், உமக்கு இல்லாததா இது ஏரோப்ளேன் எல்லாம் இன்னைக்கு வந்தது, நிரபாயமான ஒரு வாகனம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் சாப்பாயமான வாகனம், இதுல ஏறி போகச்சு எல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு தான் ஏரோப்ளேன்லயே ஏறணும், இப்படி ஒரு ரூல் இருந்துட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து அங்கெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணவே வேணாம், கருத்மான் மேல ஏறிட்டு போகலாம், சாப்பாயமான இது நிரப்பாயமான ஒரு வாகனம், நீர் எங்க சொல்றாரோ அங்க கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு கருத்மான் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கு, அவரை கொண்டு வந்து ஐயோ இவ்வளவு பாப்பா இருந்துருக்கு, நம்மளோட பாக்குறதுக்கு அப்புறம் நான் வந்தேன்னு சொன்னா என்னுடைய ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஒரு பங்கம் வந்துருமே அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், அவர் வீதி ஒரு நாள் என்று அந்த தெருவில் வாரம் நான் ஜன்னலால பாத்துக்கிறேன், எங்காத்துக்குள்ள வராட்டா கூட போறோம், எப்படி நம்மாழ்வார் பெருமாள் அந்த நாயக்கா பாவத்துல வண்ட தூது சொல்றேன் இந்த அங்கேயும் அருளாழி பொற்கடவீர்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால யாரெல்லாம் எம்பெருமான ஆசிரியச்சு எம்பெருமானுக்கு பக்தர்களாக இருந்திருக்காளோ அவளுடைய கிரகத்துக்கு பெருமாளை கொண்டு விடுற காரியம்ன்றது கருத்மானுக்கு தான். அத்தர் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வியக்தௌ சன்னாக சங்கல்பௌ விஸ்வகோப்து இமௌ ஹரே பிரதிதா வாகம கிராமே பட்டிகேஸ்வர சுதர்சனோ. எல்லா பக்கத்திலையும் பாக்குறாங்க. சர்வதோபலோக்கிய அஹோனு கலு விஸ்வக் பிரகாசா திசோ விதிசிஷ்ட சதாசீததீவ தேவஸ்ய தயாவல்லபஸ்ய சங்கல்பா. இப்படி விஷ்ணு பக்தி இந்த பக்கம், இது கார்த்தால வேலை. கார்த்தால வேலையில ராஜா மகாராஜா விவேக மகாராஜா துணிட்டு இருக்க அவளுக்கு, அதாவது உதயமாக போற வேலை, அந்த இடத்துல ஸ்துதி பாடல் தான் பண்ற. அப்ப அந்த சமயத்துல தான் பட்சிகள்லாம் அதனுடைய கூடுல இருந்து கிளம்பி அங்கங்க சஞ்சரிக்கிறது. அந்த மாதிரி வரைச்சே மகாராஜா அவனுடைய அரண்மனையில கருத்மான் தத்தி 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 அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அந்த கருத்மானை பார்த்துதான் விஷ்ணு பக்தி ஸ்தோத்திரம் பண்றான். கருத்மா ஏக சம்பந்தி ஞானம் அப்புற சம்பந்தி ஸ்மாரகம், பெருமாளுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றுவதாக இருந்திருக்கிறவா கருத்மான் மாத்திரமில்ல, கருத்மான் சக்கர தாழ்வார் ரெண்டு பேருமே, சுதர்சன் ரெண்டு பேருமே. அப்ப அந்த சங்கல்ப ரூபமாக இருக்கிறவர் சக்கர தாழ்வார். இப்ப துரேந்து பாக்குறா பார்த்தா ஒரு பிரகாசம் ஏற்படுறதான், அது பரிசுத்தமான ஒரு பிரகாசம். விஸ்வக் பிரகாஷா திசா விதிஷ்ட, இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் எல்லா பக்கத்திலையும் பிரகாசம் இருந்திருக்கு. சதாசீது அதீவ தேவஸ்ய தயாவல்லபஸ்ய சங்கல்பா. இதை பார்த்த உடனே அது கண்டிப்பா வந்து தயாவல்லபனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் தெரிஞ்சு போச்சு. ஆகையால இதுதான் அந்த மாதிரி இருக்கும், இப்படிப்பட்ட பிரகாசம்ன்றது எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு தான் இருக்கும். ஆகையால சங்கல்பம் தான் இப்ப வரான்னு தீர்மானம் பண்ணிட்டார். இந்த சங்கல்பத்தை புருஷனாக ஒரு பாத்திரமாக இந்த இடத்துல சுவாமி தெரிவிக்கிறார். சங்கல்பம் தன்னை பத்தி தானே சொல்லிக்கிறது, சங்கல்பம் பிரவேசிக்கிறான். யஸ்மின் விஸ்மயனீய பூமணி மனா குன்மேலிதேனைகதாம் சோஹம் அவாசராத்யபவன் மாயா மகாமாயாமினி சத்தாசேஷ சுஷுப்த போதனபடு சங்கல்ப சூரியோதய. இந்த சங்கல்பமாகிற ஒரு சூரியன், அந்த சூரியனுடைய உதயம் இப்ப வருது. இப்பதான் இந்த கிரந்தத்தினுடைய
தலைப்பு தலைப்பினுடைய விசேஷத்தை இப்ப சொல்ல போறேன். அந்த மாதிரி வருது, சங்கல்ப சூரியோதயம் தான் இங்க வருது. எஸ்மின் விஸ்மயனீய பூமணி, அதாவது பெருமாள் சங்கல்பம் பன்னெண்டேர்னா போறோம், உத்தர க்ஷணத்துல எதெல்லாம் சாதிக்க முடியாததுன்ற ஒரு காரியமா நினைக்கிறோமோ அவைகள்லாம் கூட சுலபமாக நடந்து போயிடுறதோ. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். அதிமானுஷமா பெருமாள் ராமனாக கண்ணனாக அவதாரம் பண்ற பெருமாளுடைய சங்கல்பம் சப்தராத்திரம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஏழு ராத்திரி ஏழு நாட்கள் கோவர்தன கிரிய தன்னுடைய சுண்டு விரலால தூக்கிட்டு நிக்கிறேன். யாராலும் முடியும்? அவருன்னு அப்படியே மூச்சு வாங்க தானே அவருக்கு தூங்கிட்டு நிக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது. அவருடைய சங்கல்பத்தினால நடக்கிற ஒரு விஷயம் அது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற எஸ்மின் விஸ்மயனீய பூமணி. அந்த பெருமாளுடைய சங்கல்பத்தினுடைய மகிமை இருக்க இது இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாதான். ஆச்சரியப்படும் ஆச்சரியப்படுத்தும்படியான ஒரு மகிமையும் உடையது. மனாகு உன்மீலி தேனை கதா சித்தியந்திய புளி உண்டு. அந்த சங்கல்பம் ஆவிர்பாவம் சங்கல்பத்தினுடைய ஆவிர்பாவம் இருந்தா போர்மா, முதல்ல ஒரு சங்கல்பமே இருந்தா போறோம், ஒரு காரியம் பண்ணணும் நாம நினைக்கிறோம், நினைச்ச பிற்பாடு அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இந்த காரியத்தை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்து அது முடிகிற வரைக்கும் இருக்கணும். நிறைய பேர் எத்தனையோ பிராரப்தே நகது விக்னபயேன நீச்சகான்னு சொல்ற, நீச்சனாக இருந்துருக்கோம், நம்மளால முடியாது நம்முடியாதுன்னு சொல்லிட்டு நல்ல காரியம் எதையுமே ஆரம்பிக்காத போயிடுறானோ. மத்தியமனாக இருந்துட்டு இருக்கிறவன் என்ன பண்றான்னா, சரி பாப்போம் ஆரம்பிச்சு வைப்போம்னு ஆரம்பிச்சு வச்சுட்டு பாதி பண்ண பிற்பாடு அது விட்டு போயிடுவான. பிராரப்தம் உத்தம குணா நபரித்தியஜந்தின்னு, உத்தம குணத்தோடு இருக்கிறவ ஒரு காலத்திலையும் தான் ஆரம்பிச்ச காரியத்தை முடிக்காத விடமாட்டாளாம். அந்த ஆரம்பிச்சு அந்த மாதிரி வரைச்சே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த சங்கல்பம்ன்றது இருக்கணும். ஆனா பகவத் சங்கல்பம் இருந்துருக்க எதுவுமே பொய்யானது கிடையாது, சத்திய சங்கல்பனாச்சே. அவர் ஆரம்ப சமயத்துல பெருமாள் எண்ணி நேரம்னா போறோம் அந்த காரியம் முடிஞ்சு போயிடும். இதுக்கு எண்றது சமயம் ஒண்ணு, அதுக்கப்புறமா அது முடிக்கிற சமயம்ன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுவே இது ஒன்னே போறோம்னு அர்த்தம். அதுக்காக தான் சொல்ற நைக்கதா இது மனாக்கு உண்மையிலே துளிவுண்டு அப்படி கண்ண திறந்தா போர்மா. அதனாலேயே பண்றா சித்தாசித ஜகதாபவர்காதய சிதாசித ஜகத சிதமாகவும் இருக்கு அசிதமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். சித்தம்னா வெண்மை, சத்வகுணத்தை சொல்றது. அசித்தம்னாக்க வெண்மை தவிர மீதி ரெண்டும், ரஜஸ்தமத்தை சொல்றது. இப்ப இது என்னன்னா சத்வம் ரஜஸ் இதோட மிஸ்ரமாக இருக்கக்கூடிய சொர்க்கம் சிதாசித்தமாக இருக்கக்கூடியது, சித்தசிய சத்துவமயமாக இருக்கிற மோட்சம், அசித்தசிய சமோமயமாக ரஜோமயமாக இருந்துருக்கிற இந்த மீதி லோகத்துல வரக்கூடிய சுகங்கள்லாம் எல்லாத்தையும் ஆதி சப்தத்தினால நரகம். சொர்க்கா பவர்காதயா சித்தியந்தி அப்படி பெருமாளுடைய சங்கல்பத்துல அப்படி துளி உண்டு, அப்படி கண்ணு அப்படி தள்ளு என்ன போறோம், மனசு துளி உண்டு நினைச்சா போருமா, சொர்க்கம் போணுமா, சொர்க்கம் கிடைக்கிறது சிதாசித்தமாக இருக்கு. ஏன்னா அதுலயும் சந்தோஷம் தானே இருக்கேன்னு சொல்லி சொன்னோம்னாக்க சந்தோஷம் பூர்த்தியா இல்லையா, அதை அனுபவிக்கச்சேயே ஒவ்வொரு கணத்துலையும் என்ன ஆயிடும்னா இவளுக்கு வந்து தனக்கு இருக்கிற புண்ணிய க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் பிரவிசத்தின்னு சொல்லிருக்கு. ஏதோ ஒரு புண்ணியத்தினாலதான் இந்த சொர்க்காதி பலன் நமக்கு வந்திருக்கு. அந்த புண்ணியம் கழிஞ்சிடுச்சுனாக்கா அந்த பல அனுபவம் பண்ணா அந்த புண்ணியம் கழிஞ்சு போயிடும்.
அப்ப மறுபடியும் மனுஷலோகம் தான் போணுமே போணுமேன்னு அத்தையே விசாரமும் வந்து இருந்துட்டு இருக்கும். ஆகையில அது சித்தமும் இருக்கு அசித்தமும் இருக்கு அந்த இடத்துல. வெறும் சித்தம் மாத்திரம் இருக்கிறதுன்றது சிவைகுண்டத்துலதான் அப்புனராவர்த்தி. பெருமாளும் நம்மளை பிடிச்சு தள்ள மாட்டேன், நமக்கும் அந்த ஊரை விட்டு வரணும்ன்ற எண்ணம் வராது. ஆகையால எப்பவுமே சந்தோஷத்தோடு இருக்கக்கூடியது, அதையும் கொடுக்கக்கூடியது பகவத் சங்கல்பம்னு அர்த்தம். சிதா சிதே ஜெகதாம் ஸ்வர்க அபவர்கயா, சொர்க்கம் மோட்சம் நரகம் இப்படி எல்லாத்தையும் ஒரே ஒரு துடி கொடுக்கிறது. ஐசகா சோகம் அவாசராத்ய பவன் மாயா மகாயாமினி சத்தா சேஷ சுஷுப்த போதனப்படு சங்கல்ப சூரியோதய. நான் யாரு நினைச்சிருக்க, அகம் சங்கல்ப சூரியோதய, நான் தான் சங்கல்ப சூரியோதயம். என்ன இன்னும் என்ன விசேஷம் இருக்கு என்னிடத்துல? ஐஷா சக அகம் அவாசராத்ய பவன் மகயா மகாயாமினி சத்தாசேஷ சுஷுப்த போதன பட்டு. நான் யாரை சேர்ந்தவன்? பெருமானை சேர்ந்தவன், சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற ஸ்ரீஹபதியினுடைய சேர்ந்தவன் சங்கல்பம். ஏன்னா சங்கல்பம்ன்றது ஒரு குணம், இந்த குணம் ஆத்மாவை தான் ஆசிரியச்சிருக்கும். இப்ப எந்த ஆத்மாவை ஆசிரியச்சிருக்கிற இது குணம்னாக்க, பரமாத்மாவாக இருக்கிற எம்பெருமான ஆசிரியச்சிருக்கிற குணம் நான். இப்ப மோட்சகே தத்துவன்றது தான் முக்கியம், அதுக்காக சொல்ற அவாசராத்ய பவன் மாயா மகாயாமினி சத்தா சேஷ சுஷுப்த போதன பட்டுகு. ஒவ்வொரு நாளும் வாசரஸ்ய அத்தியே பிரதிதினம் பவந்தி யாமினி, அதாவது பகல் பொழுது முடிஞ்சதுன்னாக்க ராத்திரி பருது, இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது தான். ஆனா பெருமாளுடைய மாயையாகிற ஒரு ராத்திரி இருக்க, அந்த ராத்திரிக்கு பகல் பொழுது போயிடுத்துனாக்க ராத்திரி, மறுபடியும் ராத்திரி போயிடுத்துன்னா மறுபடியும் பகல், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஆரம்பத்திலேருந்து ஒரே ராத்திரியாகவே தான் இருந்துட்டு இருக்கான் அது. சத்தாசேஷ சுஷுப்த போதன பட்டுகு, ராத்திரியில இருந்துட்டு இருக்கிறவள என்ன பண்ணுவா, நல்லா தூங்கிட்டு இருப்பா, சுஷுப்தி தான். யாரோ வியாதி பிடிச்சவாளுக்கு வேதனை பிடிச்சவாளுக்கு வேணா தூக்கம் வராதே தவிர, யுவாவா இருக்கிறவாளுக்கு விசாரம் நிர்விசாரமா இருக்கிறவாளுக்கு எல்லாம் நல்ல தூக்கம் வரும் ராத்திரியில, சுஷுப்தின்றது வரும். நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு எல்லாம் விருத்தஸ்தாவ சிந்தாசக்தான்னு நித்தியத்தையான விசாரப்பட்டு இருப்போம், தத்ரயுக்தமா தூக்கம் வராது அல்லாடின் இருப்போம். இது நமக்கு ஏற்பட்டது, நம்மளை பார்த்து அவர் சொல்லல, மீதி இருக்கிற சாமான்யமா இருக்கிறவாளை பார்த்து சொல்ற. நல்ல சுஷுப்தியில இருந்துட்டு இருக்க, அந்த சுஷுப்தி தசையில நாம எதை உணரணும், ஒன்னையும் உணரல. சத்தாசேஷம், நாம பிராணனோட ஜீவிச்சிருக்கோன்றது ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையா நமக்கு இது மகாயாமினி. இந்த மோகத்தினால பெருமாளுடைய மாயினால வரக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ராத்திரி இருக்க, இது பகல் வந்தா போகாது, பகல் கழிஞ்சா உண்டாருது, பகல் வந்தாக்க மறுபடியும் சூரியோதயம் ஆச்சுன்னா அந்த ராத்திரி போயிடுறதுன்றதெல்லாம் இல்லாத ஒரே ராத்திரியா இருந்திருக்கு. இந்த ராத்திரியில ஒரு பெரிய தூக்கம், அதுவும் சுஷுப்தி. அந்த தூக்கத்துல வேற ஒரு உணர்ச்சியும் இல்லை நமக்கு, நாம இருக்கோன்றது ஒண்ணுதான் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவர்களை கூட எழுப்புற சாமர்த்தியம் எனக்கு இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. போதன பட்டுகும் சங்கல்ப சூரியோதய, பகல் கண்டேன் நாரணனை கண்டேன். என்னைக்கு எம்பெருமான நாம தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் பகல், அது வரைக்கும் ராத்திரி தான் நமக்கு. அந்த ராத்திரி அதுக்கப்புறமா மறுபடியும் ராத்திரியே இல்லாத ஒரு ராத்திரி பகல், அதுதான் ஒரு சுவாரஸ்யம் நமக்கு. சத்தாசேஷ சுஷுப்த போதன பட்டுகும் சங்கல்ப சூரியோதய, அந்த சங்கல்ப சூரியோதய அவன் நான் தான், வேற யாரோ இல்லைன்னு
அந்த சங்கல்ப சூரிய சொல்ற சங்கல்பம் சொல்றா ஆதிஷ்டா சோகம் அனக பரவித்யா பிரசாதித்தையா பிரதித்தித பாரிதோஷிகையா சகலகுண சேவியையா தேவியா பகவத் அனுகம்பையா. ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே விஷயத்தை தான் மறுபடியும் சொல்றேன். தயாதேவியினுடைய பாகம் ரொம்ப ரொம்ப இருந்திருக்கு. பெருமாளுடைய சுவாதந்திரிய விசிஷ்டமாக இருக்கிற கருணை தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்மளுடைய மோட்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அதுதான். அப்போ தயாதேவியை பத்தி தான் முதல்ல தொய் பகுமதி ஸ்ரீனிவாசான கம்பே ஜெகதி கதி மிகாம் ஜெகதி தொய் பகுமதி ஹீனா. ஒன்னிடத்துல பக்தி இல்லாதவாள் தான், ஒன்னிடத்துல கௌரவம் இல்லாதவாள் தான் வேற ஒரு விஷயத்துல வேற ஒருத்தரிடத்துல போய் கதியாக அடையிறா. ஒன்னிடத்துல இருக்கா தேவி சம்பந்தத்தே யகான்னு சொல்லி சொல்றா. அந்த மாதிரி தயாதேவி தான் ஒவ்வொரு சேத்தனனும் மோட்சத்தை அடைவதற்கு வழிவகுக்கிறாள்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அப்போ அந்த தயாதேவியினால ஆதிஷ்டராக இருந்திருக்க, அதாவது கட்டளையிடப்பட்டவராக இருந்திருக்க இந்த சங்கல்பம். ஆதிஷ்டா சோகம் அனக பரவித்யா பிரசாதித்தையா, அதாவது அனக பரவித்யா பிரசாந்தித்தையா, பெருமாளை அடைவதற்கு ஒரே வழி பரபக்தி. ஆகையால அந்த பரபக்தியினால வரக்கூடியதாக இருந்துருக்கு. பிரதித்தித பாரிதோஷிக்கையா, அதாவது பிரதித்தித பாரிதோஷிக்கத்தையான்னு சொன்ன பாரிதோஷிக்கும் குற்றம், அதாவது தனக்கு அந்த பரபக்திய பார்த்து அவளை சந்தோஷப்படுத்தணும்ன்ற ஒரு ஆசையினால எல்லா குணங்களுக்கும் முக்கியமாக முதலாக திகழ்கின்ற தயாதேவி அவள் தான் எனக்கு கட்டளை இட்டா இங்க போக முடியாது. என்ன கட்டளைன்றத பின்னாடி சொல்ல போறேன். அதாவது இங்க விஷ்ணு பக்தி இருக்கா, விஷ்ணு பக்தியை கொண்டாடணும், இது தயாதேவியினுடைய எண்ணம். அதுக்காக சங்கல்பனை அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சிருக்கா. தயாதேவி என்ன பண்ற, சகல குண சேவியா தேவியா பகவத் அனுகம்பையா, எம்பெருமானுக்கு இருக்கிற எல்லா குணங்களாலையும் தொழப்படுபவளாக இருக்கிறவ. அனுச்சர சக்தியாதி குண அக்ரே சரபோ விரச்சிதாலோக, இப்படி அனுச்சர சக்தியாதி குணம், சக்தியாதி குணங்கள்லாம் ஞான பலைஸ்வரிய வீர சக்தியாதி குணங்கள்லாம் பின்னாடி வருதான். இப்படி எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு இவள் பிரதானமாக இருந்துட்டு இருக்க தயான்ற குணம்ன்றது ஒண்ணும். தோஷா பவே யுரே தே எதினே துவயா வினா பூதா, பெருமாளிடத்துல கணக்கு தயன்ற ஒரு குணம் இல்லாத போயிடுச்சுனாக்க நீங்க எல்லாம் சொல்றீங்களே ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தான் பெருமாளுக்கு விசேஷம்னு சொல்லி சொல்றீங்களே, அவைகளுக்கு அந்த குணத்துவமே போயிடும். தோஷா பவேயுகு ஏதே, இவை எல்லாமே அப்போ எதுக்கு பிராதான்யம் வருது, தயா குணத்துக்கு தான் பிராதான்யம். சகல குண சேவ்யான்னு இன்னும் தயாசித்தகத்துல சொல்லச்சே, பிரதிகோபி விஷாச்சலேஸ்வரஸ்ய களமே யவசாபச்சாய நீத்யா கருணே கிங்கரதாம் தவோபயாத்தின்னு சொல்லி சொல்றேன். ஏய் கருணே, இந்த கருணை இருக்கச்சே, கிங்கரதாம் தவோபயாதி, எல்லா பெருமாளுடைய மீதி குணங்கள்லாம் தவ கிங்கரதாம் உபயாத்தி, உனக்கு அடிமையாக ஆறுதான்னு சொல்றேன். எப்பேற்பட்ட அந்த ஞான பலீஸ்வரிய வீர சக்தியாதி குணங்கள்லாம் கூட என்ன ஆகும்னா ஒரு பயிர்ல களையெடுக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பெருமாளை வந்து கிருஷி விஷசைலேஷ கிருஷி வல்லம் தினோத்தின்ற அந்த விஷசைலேசனாக கிருஷி வல்லனாக அவரே ஒரு பயிர் வைக்கிறவனாக ஆக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் தயாதேவிக்கு ஒரு பிராதான்யம். இப்படி சகல குண சேவியா தேவியா பகவத் அனுகம்பையா ஆதிஷ்டா, தயாதேவி சங்கல்பனை கூட்டு பகவத் சங்கல்பத்தை கூட்டு
கட்டளையிட்டிருக்கா என்ன பண்ண சொல்லுன்னா, யதா மததீன விருத்தினா மோகாதி விஜயினா விவேகேன ஜனித பூமா வினிஷ்பன்ன சமாதி புருஷா துவயைவ மோசனீயா. ஒன்னாலதான் புருஷா மோசனீயா, மோகத்திலிருந்து மகாமோகமத்திலிருந்து புருஷன் ஜீவனை விடுவிக்கணும் என்று சொல்லியிருக்கார். மததீன விருத்தினா மோகாதி விஜயினா விவேகேன. இந்த விவேகம் எப்படி வந்தது? மததீனம் தயாதேவியினுடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்படுறது. நமக்கு பிராப்தா பிராப்த இதெல்லாம் அடைய வேண்டியது, இவையெல்லாம் விளக்க வேண்டியது என்கிற விவேகம் வரத, அந்த விவேகத்துக்கு காரணமே தயாதேவி தான். ஆகையால மததீன விருத்தினா மோகாதி விஜயினா விவேகன. விவேகனுடைய காரியம் மோகாதி விஜயம். விவேகம் வந்ததுன்னா மோகம் போயிடும். ஜனித பூமா நிஷ்பன்ன சம வினிஷ்பன்ன சமாதி புருஷ பயா ஏஷ மோச்சனீய. ஜனித பூமா, இதனால என்ன எடுத்து மறுபடியும் அவனுக்கு ஒரு சத்தை ஏற்பட்டிருக்கு. அவனுக்கு வினிஷ்பன்ன சமாதி, சமாதியும் நிறைவேறிடுத்து அந்த புருஷனானவன் ஸ்வயைவ மோச்சனியா. ஒன்னாலதான் பகவத் சங்கல்பத்தினாலதான் விட முடியும். நம்ம என்ன சொல்ற, எமய வைஷவருணத்தே தேன லப்தியாகன்னு சொல்ற. நாம எல்லா காரியத்தையும் பண்ணலாம், ஆனா பெருமானுடைய ஒரு சங்கல்பம் வேணும். அவர் நான் இதை விடுவிக்கிறேன்னு சொல்லி சங்கல்பிச்சாதான் விட முடியும். ஆகையால தயாதேவி என்ன பண்றாலும் பெருமாளுடைய சங்கல்பத்தை அனுப்புகிறா. அகந்து சர்வதா நிகில ஜெகதம்பாயாக தது அனுகம்பாயாக பிரியம் ஆச்சராமி. எப்பவுமே பெருமாளுடைய சங்கல்பம் எல்லாமே தயினாலே பிரேரிதமாக இருக்கிறது தான். ஆகையால நான் எல்லா சமயத்திலையும் நிகில ஜெகதம்பாயாக, லோகத்துல தயாதேவிய தயையே ஒரு அம்மாவாக சொல்லி, அங்க தயாசத்துக்கத்துல நிறைய இடத்துல மாத்தகான்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி அந்த குணத்தையே, பெருமாளுக்கு இருக்கிற குணத்தையே பெருமாளுடைய ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆக்கி, அவளையே அம்மாவாகையும் ஆக்கி, லோகம் மொத்தத்துக்கும் அம்மாவாக இருந்திருக்கிற அனுகம்பா இருக்க தயா இருக்க, அவளுக்கு எது பிரியமோ அத்தனைதான் நான் பண்ணுவேன் நானு. நச்சமயா தத் அனுரோதி பரித்தானே தத் விரோதி நிரசனேச்ச துஷ்கரம் கிஞ்சித். என்னால முடியாதது எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் தயையை பின்பற்றுபவர்களாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரையும் நான் ரட்சணம் பண்ணுவேன். பெருமாளுடைய தயையை சட்ட பண்ணாத யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவளெல்லாம் நான் நிரசனம் பண்ணுவேன். ஆகையால என்னால முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சங்கல்பம் இங்க வந்து சேருகிறார். அததான் இந்த இடத்துல நாம பாக்குறோம். இப்படி பகவத் சங்கல்பம் தயாதேவியினுடைய கட்டளையை நிறைவேற்றுபவனாக இருக்கிறபடினால நமக்கும் அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் ஏற்பட்டு பகவத் சங்கல்பத்தினால நம்மளுடைய பாபங்களை போக்கடிச்சு நமக்கு நல்ல ஞானம் பக்தி ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. இன்றைய தலைப்பு சங்கல்ப சூரியோதயம்.